நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை இங்கு வர்ம சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுக்னேஷன் தெரப்பி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ் தொடர்பிற்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்

இல்லை சாதியாக பிரிக்கிறீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாடார்னு ஒரு சாதி நாம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழ போகிறோன்னு கற்றுக் கொடுக்குறீங்களோ நான் நாடார் அப்படிங்கும்போது நான் நாடாருன்னு தானே சொல்லுவேன் ஏன் சமுதாயத்தை சார்ந்தவங்க நாடாருங்கும்போது அவங்க நாடாருங்கிறத தானே சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நான் யார் திருநெல்வேலிக்காரன் நான் நாடார் அப்படின்னு சொல்கிறது தானேங்க கெத்து மட்டும் இல்லை உண்மையாக அதுதானே இந்த பகுதியெல்லாம் கோணார் மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பக்கம் நாடார் மக்கள் வாழக்கு அந்த பக்கம் முக்குளத்தூர் இருக்காங்க இந்த பக்கம் இருக்காங்க நீங்க எந்த தூருக்கு போங்க இந்த பிரித்தாளும் வேலையை திரு அரிநாடார் போன்றவர்கள் தான் செஞ்சிட்டிங்கறது தான் என்னுடைய வாதம் என்னுடைய கருத்து அவங்களோட சார்ந்து வளரு வளர்ந்து வா அப்படின்னு அந்த இளைஞருக்கு நீங்க ஊட்டி விதைக்கிறீங்க அந்த சமுதாய குணம் அப்படிங்கிறது பிறவியிலே உள்ளது தான் சரி எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வீர குணம் எப்பவுமே எங்களுக்கும் இருக்கும்

அதுல என்ன கொள்கை இருக்குங்கிற அந்த கூட்டணி வச்சிருக்கீங்க என்னத்தை செஞ்சிருக்கீங்க என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க உங்க கொள்கை என்ன சாதிதான் கொள்கை நாடார் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மட்டும் தான் ஓட்டு கேட்க நான் நாடார் சமுதாய மக்களை நம்பி தான் களத்துல நிக்க இதுவரைக்கும் இருந்தவங்க குரல் கொடுக்க தவறிட்டாங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இவர் கண்டிப்பா நம்ம குரல் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நான் ஆலங்குளம் தொகுதி வாக்காளர்கள் நினைச்சிட்டா தான் நான் தானே சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டுக்களை பிரிக்க முடியும் அதே போல வேலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கையில அப்படின்னு சொல்றாங்க கையில விருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட இறந்த அதாவது இறந்த நாளுக்கு கூட உரிய மரியாதையை செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பணங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரிநாடார் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அரிநாடார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட ஒரு பேட்டி ஆமாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் எதிர்கொள்ள போகிறோம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இன்றைக்கி யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அதே போல் கூட்டணி ஒப்பந்தங்கள் சீட்டு பேரங்கள் இதெல்லாம் குழம்பி இருக்காங்க ஆனால் ரொம்ப வேகமாக பணங்காட்டுப்படை கட்சி மனுவும் வாங்கலை தேர்தல் தேதியும் தெரியல அதே போல் நீங்கள் உங்கள் வேட்பாளர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க மொதல் அஞ்சு வேட்பாளர் அதில் நீங்களும் ஆலங்குளத்தில் நிற்கிறீங்க என்ன இவ்வளோ வேகம் என்ன பிளான் உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு திராவிட கட்சிகளோடனோ இல்லை தேசிய கட்சிகளோடனோ கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத எங்களோட கட்சியோட தலைவரண்ணன் ராக்கெட் ராஜா அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சார் இப்போ யார்கிட்டயாச்சும் கூட்டணியோ இல்லை யார்கிட்டயாச்சும் பணங்களையோ இல்லை தொகுதிகளையோ எதிர்பார்த்தா தான் நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தனோம் எங்களுக்கு அதோட அவசியம் இல்லைங்கிறதுனால உடனடியாக மக்கள் பணி ஆற்றணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட வேட்பாளர்களை முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்க தலைவர் முதற்கட்டமாக ஒரு ஐந்து பேரில் நீங்களும் ஒரு வேட்பாளர்மா கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கட்டங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ண பொறுத்த வர அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க என்ன திட்டம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீக்க போகிறீங்களோ இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையுமே வந்து எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க பரவலாக இருக்காங்க சரி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அதிகமாக பெரும்பான்மையாக எங்கள் நாடார் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பாக இந்த முறை எங்களோட நாடார்களின் பணங்காட்டுப்படை கட்சி கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூடிய வரையிலையும் நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலேயுமே இந்த முறை பணங்காட்டுப்படை தேர்தல் களம் காணும் நான் உங்ககிட்ட பல முறை பேச்சு எடுக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க பணங்காட்டுப்படை கட்சி ஒரு சாதி கட்சி தான் சொல்கிறீங்க ஆமாங்க சாதி கட்சின்னு நீங்கள் சொல்லி பயணிக்கிறீங்க ஒரு பிரிவினைவாதம் நீங்கள் பண்ணுறீங்களோ பிரித்தாலும் சூழ்ச்சி உண்டாக்குறீங்களோ நாடார்களை மட்டும் ஒருங்கிணைக்கிற வேலை நாடார் இளைஞர்களை வந்து மூல செலவை முறுக்கேற்ற வேலையை மட்டும் பண்ணுறீங்களோ ஒரு வேலை அதுதான் திட்டமாக அது எங்களை பொறுத்த மட்டும் எங்கள் நாடார் சமுதாய இன்றைய தலைமுறைகளுக்கு ஒரு போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கணும் அவர்களோட எதிர்காலம் நல்ல ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு அமையிறதுக்கு ஒரு அரசியல் பின்புலத்தோடு எங்கள் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எதிர்காலம் அமைகிறதுக்குள்ள வழிவகைகளை எங்களோடய பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஏன்னா நாடார் சமுதாயத்துக்கு வந்து உரிய ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை எந்த ஒரு மாற்று அரசியல் கட்சிகளுமே வந்து சரியாக இதுவரைக்கும் தரலை அப்போ நாங்களாக எங்களுக்கான அரசியல் களத்தையும் அரசியல் கட்டமைப்பையும் உருவாகிக்கிடணுங்கிறத நாங்கள் முனைப்போட செயல்படுத்திக்கிட்டு வரோம் அதனால் நாங்கள் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல நாளைய எங்களோட நாடார் சமுதாய தலைமுறைகள் நல்லா இருக்கணுங்கிற சீரிய நோக்கத்தோட இந்த பணங்காட்டு படை பயணத்தை இனிதே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இல்லை சாதியாக பிரிக்கிறீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாடார்னு ஒரு சாதி நாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழ போறோம்னு கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லைங்க நான் நாடார் அப்படிங்கும்போது நான் நாடார்ன்னு தானே சொல்லுவேன் ஏன் சமுதாயத்தை சார்ந்தவங்க போது அவங்க நாடாருங்கிறத தானே சொல்லுவாங்க அடுத்த தலைமுறையாக அவங்க இருந்தால் கூட அவங்க நாடாராக தானே இருக்க போறாங்க அவங்க நாடாராக தானே சொல்லி கொடுங்களேன் அதாவதுங்க அதை தான் இப்போ தமிழர் அப்படிங்கிற தமிழர்கள் நாம நாம ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே இது ஒரு பாம்பேலையோ இல்லை ஒரு டெல்லியிலையோ போய் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் இருந்துக்கிட்டு நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பெரிய இது ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே நான் யார் திருநெல்வேலிக்காரன் நான் நாடாறு அப்படின்னு சொல்கிறது தானேங்க கெத்து மட்டும் இல்லை உண்மையாக தானே சரி அவன் அவரவர்கள் அவர்களின் சாதியை தூக்கி பிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு சரி சாதியை நீங்க தூக்கி பிடிக்கிறதுனால நான் சமீபத்தில் தேர்தல் கணிக் கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கோம் அதன் தமிழ் பிரத்யேகமா இருநூத்தி முப்பத்தி நாலு கேள்வி கேள்விப்பட்டிருந்தேன் ஆமா நீங்க கடந்த முறையில் என்று நாங்களே ஒரு தொகுதியில போனேன் சரிங்க அங்க நான் போய் அட்ரஸ் கேக்கும்போது எந்தந்த பகுதியில நான் வந்து தேர்தல் களம் மக்களுடைய கருத்து கணிப்பு எடுக்கலாம்னா பாருங்க நீங்க நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் எல்லாம் சொல்ல விரும்புறேன் இந்த நேர்காணல நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்துல தான் நான் அதை சொல்றேன் இந்த பகுதியெல்லாம் கோணார் மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பக்கம் நாடார் மக்கள் வாழப்பகுதி அந்த பக்கம் முக்குளத்தூர் இருக்காங்க இந்த பக்கம் ஷெடியூல் காஸ்ட் இருக்காங்க நீங்க எந்த ஊருக்கு போங்க இப்படி எடுங்கன்றாங்க இந்த பிரித்தாளும் வேலையை திரு அரிநாடார் போன்றவர்கள் தான் செஞ்சிட்டிங்கன்றது தான் என்னுடைய வாதம் என்னுடைய கருத்து திரும்பவும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தலைநகர் சென்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்னடா பேருக்கு பின்னாடி நாடாரா போட்டிருக்காரு நாடாரா போட்டிருக்காருன்னு சொல்லி நீங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க அதை எங்கள் எங்க எங்கள் கோட்டைக்குள்ளே எல்லாம் வரும்போது தான் தெரியும் நாங்கள் எப்படி நாடாறு எங்கள் ஏரியா எங்கள் கோட்டை அப்படின்னு நாங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி தான் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவரவர்கள் அவரவர்களின் ஜாதிய மையப்படுத்தி அவர்கள் நம்ம வாழ்வியல் கட்டமைப்புக்கு சரியா இதெல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க நூற்றாண்டு இருக்கணும் இருபத்தி ஐந்தாவது நூற்றாண்டுக்கு போனால் கூட நாம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல வந்த பாதையை நாம மறந்துடவும் கூடாதுல்ல இப்ப அதாவது யாராவது தவறு செய்யறாங்க அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் சரி அதை நான் மறுக்கலை இல்லை நான் சென்னையிலேருந்து போனதுனால இப்படி எனக்கு அந்த வாழ்வியல் வந்து இப்படி ஒரு புதுசாக தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் உண்மை அதுதான் இப்போ இங்கே இப்போ மெட்ராஸில் நாடார் இருப்பாங்க தேவர் இருப்பாங்க வன்னியர்ஸ் இருப்பாங்க கோனார் இருப்பாங்க இன்னும் பிற எல்லா சமுதாயத்துக்காக யாருன்னு தெரியாது சரி எந்த சமுதாயத்துக்காரங்கன்னு தெரியாது ஏன்னா அங்கே எல்லாமே ஃப்ளாட்ஸு எல்லா ஃப்ளாட்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் பங்களாக இருக்குது இங்கே வந்து இன்னும் இன்னும் கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி அந்த ஒரு கட்டமைப்பு இங்கே சமுதாயத்தில் கிடையாது சரி ஆனால் அது தென் தமிழகமாக இருந்தாலும் சரி இல்லை வடமாநிலங்கள் வட வட தமிழகமாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் வந்து அந்த ஒரு கட்டமைப்போடு தானே இருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேற்று வந்ததுலல்ல ஆரம்ப காலத்திலேருந்து உள்ளது தானே இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் ஒரு சகோதரத்துவத்தோடு தான் பழகிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது சில இடங்களில் ஒரு சில ஜாதியினர் வந்து சில தேவையில்லாத சில சமுதாய ரீதியாக உள்ள பிரச்சனைகளை ஒரு சில தலைவர்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்து அது சில நேரங்கள்ல ஒரு ஜாதிய கலவரங்களா ஏற்பட்டுருது அந்த மாதிரி ஒரு கலவரங்கள் வந்துட கூடாதுன்றது எங்களோட நோக்கமும் எங்களோட எண்ணமும் ரொம்ப சந்தோஷம் சகோதரத்துவத்தோட நாங்க இருக்கணும் நீங்க சொல்றீங்க ஆசைப்பட்டேன் போனதுனால எனக்கு அப்படி தெரிந்ததோ ஆனா அங்க போகும்போது சில கிராமங்கள்ல என்னால் பேட்டி எடுக்க முடியல கருத்து கணிப்பு எடுக்க முடியல நீங்க ஏதேனும் கருத்து கணிப்புகள் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏதாவது பெரிய கலவரம் எடுக்கன்றாங்க பிரச்சனைன்றாங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டாரிய அரிநாடார் போன்றவர்கள் தான் என்னுடைய கேள்வியார் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல எங்களோட நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த ஒரு சீரிய நோக்கத்தோட தான் அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டுருக்கிறோம் இன்றைக்கி சூழ்நிலையில் இன்றைக்கி கல்லூரியில் படிக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை பள்ளிகளில் படிக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெலாம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஒரு நாடார் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போங்க ஒரு அடையாளத்து எங்களுக்கு பள்ளியில போய் பாடம் பிடிக்கிறது எதுக்கு அவங்களோட வாழ்க்கை முறைய நல்ல ஒரு கட்டமைப்போட வச்சு நான் தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாதுகாத்துக்கிடணும் அதே போல நம்மள அண்டின இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தோட எல்லாரு கூடையும் பலகணுங்கிறதுதான் ஆனா அடையாளம் நீங்க திணிக்கிறீங்க அதுல மாற்றுகிறதே கிடையாது அடையாளத்தை குடுக்குறீங்கல்ல அவங்களோட வளர்ந்து வளரு வளர்ந்து வா அப்படின்னு அந்த இளைஞருக்கு நீங்க ஊட்டி விதைக்கிறீங்களே இல்லங்க நாங்க ஊட்டலைனாலும் அவங்க பிறவியிலே அது வரக்கூடியது தானேங்க ரத்தம் அதுதானேங்க நட ரத்தம் தானே அது வந்து நாங்கள் தான் வரக்கூடியது கிடையாது இந்த நாடார் சமுதாயங்கிறது சரி அது வந்து பிறவியிலே உள்ளது தான் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாய குணம் அப்படிங்கிறது பிறவியிலே உள்ளது தான் சரி எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வீர குணம் எப்பவுமே எங்களுக்கும் இருக்கும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு வந்துடுறேன் என்ன திட்டம் இப்போ வந்து எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறீங்க நீங்கள் போயிட்டு எங்கள் நாடார் சமுதாயத்தை பொறுத்த மட்டும் இல்லை மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது அதிமுகவோட வேட்பாளராக நிற்கக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி திமுக கட்சியோட வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் பல தேசிய கட்சிகளோட வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் நாடார் சமுதாயத்தோட வாக்குகள் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட பல வாக்குறுதிகளை கொடுத்து நாடார் ஏரியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நாடார் கேண்டிடேட்டை அதிமுகவோ திமுகவோ நிறுத்துகிறாங்க அதே மாதிரி நாடார் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கும் போகிறாங்க நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைகள்னு சொல்லி வரும்போது அதுக்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளோட குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் வாக்களிக்கிறாங்க எங்கள் நாடார் சமுதாய மக்கள் ஆனால் இந்த நாடார் சமுதாயத்தோட வாக்குகளை வாங்கின இந்த திராவிட கட்சிகள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எங்க நாடார் சமுதாயத்திற்கு ஒரு உரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தையோ அல்லது எங்க நாடார் சமுதாய மக்கள் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதிகாரத்துக்கு வந்த நபர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர் உங்க உறவுக்காரர் தான் உறவுக்காரங்க தான் உரிமையோட போய் கேளுங்க அவர்களுக்கு உரிய பதிலடியையும் உரிய பாடத்தையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல செய்யல இதுவரைக்கு ஏமாந்த எங்க நாடார் சமுதாய பெருமக்கள் கண்டிப்பா அவர்களுக்கு உரிய பாரதப்பு கட்டுவாங்க நான் என்ன கேட்குறேன் எல்லாம் உங்க உறவுக்காரங்க தான் உரிமையோடு நீங்க போய் கேட்டுருங்க சமுதாயத்தை சார்ந்து தானே ஓட்டுவாங்க நீங்க அதாவது நீங்க போய் அதை செஞ்சு கொடுங்க நாங்கள் எவ்வளவோ முறை நேரடியாகவே சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சு இதுவாகவே நாங்கள் முறையிடுறோம் இன்னும் காணொளி வாயிலாக கூட எங்களோட கோரிக்கைகளை கொடுக்குறோம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம் அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏங்க அவங்களுக்கும் ரத்தம் ஓடுதல்ல இந்த நாடார் அப்படிங்கிற அந்த ரத்தம் ஓடுது இது வந்து அரிநாடார் சொல்லித்தான் அவங்களுக்கு அறிவு இருக்கணுமா நம்ம நாடார் ஓட்டத்தானே கேட்டு வாங்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு நாடார் சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த நாடார் சட்டமன்ற உறுப்பினரோ நாடார்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவர் நின்று வேட்பாளராக நின்று ஜெயிக்கிறாங்க ஏன் திருநெல்வேலியில பிறந்த ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விழுப்புரத்திலையோ திண்டிவனத்திலேயோ ஒன்று போயிட்டு திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவோ அதிமுகவோ கேண்டிடேட்டை நின்று ஜெயிக்க வைக்கட்டுமே அப்போ அவங்களோட கட்சியோட பலம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல அப்போ நாடாரோட வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடாரை நிறுத்தினா தானே வாக்குகள் விழுங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அப்போ அந்த நாடார்களோட வாக்குகளை வாங்கி ஜெயித்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க

வேறு எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களுமே கிடையாது முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவரோட திருவுருவ சிலையை வைக்கணும்னு சொல்லி அங்கே ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு ஆட்சி வந்தால் கூட நாடார் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அந்த ஊரில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயாவோட திருவுருவச் சிலையை திறக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு இதே தூரம் வேற ஒரு சமுதாயத்தாளுங்க இருக்காங்க அதில் அந்த ஐயாவோட சிலையை வச்சா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயாவோட சிலையை வைக்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று சமுதாயத்தினர் கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெருந்தலைவர் தான் ஐயா காமராஜர் அப்போ அவரோட சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட அவர்களால் திறக்கிறதுக்கு அனுமதிய பெற்று தர முடியலைன்னா அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்து என்ன பயன் அப்படிங்கிறத நாடார் சமூகத்தின் அடையாளம் நாடார் சமூகத்தின் பாதுகாவலர் தான் எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க இல்லங்க அதாவது திமுக அதிமுக இருக்காங்க அதாவது நாடார் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது நாடார் சமுதாயத்தை வைத்து கொண்டு அரசியல் கட்சிகள் ஆரம்பித்த அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் எங்க நாடார் சமுதாய இளைஞர்களுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்த சராசரி ஒரு மனுஷன் தான் இந்த வருஷம் செய்வாங்க அடுத்த எலக்ஷன்ல செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் எண்ணி எண்ணி ஏமாந்ததோட உச்சகட்டமாக தான் மக்கள் சக்திங்கிற அமைப்புல நான் என்ன இணைத்துக்கொண்டேன் அதன் பின்பாடு இன்னும் ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு கிடைச்சிராதா சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிறாதான்னு ஏங்கி இனிமேலும் இவர்களை நம்பி பலன் இல்லை இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள உருவானதுக்கு அப்புறமா தான் எங்களோட பணங்காட்டுப்படை கட்சியை அண்ணன் ராஜா அவங்க தொடங்கினாங்க பணங்காட்டுப்படை கட்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட ராஜா என்ன சொன்னாங்க அண்ணன் சரத்குமார் அவர்களை கூட தலைமையாக கொண்டு நான் உங்களுக்கு பின்னாடி பயணிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் சமத்துவத்தை விட்டுட்டு வாங்க நாடார் அப்படிங்கிற இதுக்கு வாங்க நம்மளோட நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை முதல்ல நாம வென்றெடுப்போம் ஏன் நம்ம அடுத்த அரசியல் கட்சிகளுக்கு ஏன் உந்துதாகவே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக கூட எல்லா கட்சி தலைவர்களுக்குமே

நாங்க அதைத்தான் சொல்ல வரோம் ஏன் அந்த நாடார் சமுதாயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க நாங்க சாதி அடையாளத்தோட கட்சி நடத்தினா எங்ககிட்ட ஆயிரம் கேள்வி கேட்கறீங்க ஆனா இதுதான் பிரச்சனைன்றீங்க உண்மை அதுதானேங்க உண்மை அதுதானே சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களால் நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் வந்து நிக்கிறாருல்ல அதே அவர் திண்டிவனத்திலேயோ விழுப்புரத்திலேயோ போயிட்டு நான் சமத்துவ தலைவர் தான் அப்படின்னு சொல்லி அவரால் நிற்க முடியுமா சரி முடியாதுல்ல அப்ப நாடார்கள் அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் நாங்க வர நாடார் சமுதாய தலைவரை தாங்க பாக்குறோம் அவருக்கும் நீங்க தான் பாதுகாவல அவருக்கும் ஒரு பிரச்சனைனாலும் அவருக்கு ஒரு அரசியல் கட்சி மூலியமா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கும் எங்களோட பணங்காட்டுப்படை கட்சி என்னைக்கும் துணை நிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க கடமைப்படும் அசுர பலம் வாய்ந்த கட்சிகள் திமுக அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி ஆட்சியில இருக்க போறோம்னு சொல்ற கட்சி சரிங்க அதை எதிர்த்து என்ன செய்து விட முடியும் பணங்காட்டுப்படை கட்சியால் அதாவதுங்க ஓட்டை பிரிக்க முடியும்னு நான் சொல்றேன் ஒரே விஷயம் நீங்க சொல்லக்கூடியது ஓட்ட பிரிக்க முடியும்னு கூட நீங்க நினைத்தால் கூட அதே திமுக அதே அதிமுகவுக்கு இப்ப நான் கேக்குறேன் அவங்களுக்கு திராணி இருக்குதா நாங்க இன்னைக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்க தனிச்சு தேர்தலை கலங்காண்டோம் ஒரு மிகப்பெரிய கட்சி அசுர பலம் வாய்ந்த கட்சி நீங்களே சொல்றீங்க எதுக்கு கூட்டணி அப்ப அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அதாவது இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க மறுமுறை திமுகவுக்கு வந்துடுறாங்க இந்த முறை திமுகவில் இருக்கவங்க அடுத்து சீட்டு பேரமும் பணம் பெறமும் கிடைக்கலன்ட்டு அதிமுக வந்து வந்துடுறாங்க தானே நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த அரசியல் கட்சிக்காரங்க கூட்டணி வச்சாவே ஏமாத்துறதுன்னு அர்த்தமா இப்படி அதுல என்ன கொள்கை இருக்குங்கிற அந்த கூட்டணி வச்சிருக்கீங்க என்னத்தை என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க மக்கள் உங்க கொள்கை என்ன சாதிதான் கொள்கை எங்களை எங்கள் நாடார் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அதுக்கான சீரிய நோக்கத்தோட சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புனாலும் அதை அரசியல் அங்கீகாரத்தோட நாங்க கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முன்னெடுத்து செய்வோங்கிறது எங்களோட கொள்கை எங்களோட கொள்கையில நாங்க மாற மாட்டோம் எந்த கட்சியோடையும் கூட்டணிக்கு போக எங்களோட கொள்கை திமுக அதிமுக கூட்டணி வைக்க மாட்டீங்க சரி சரி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு களம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி உறுதியாக உறுதியாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஏங்க ஆலங்குளம் உதாரணத்துக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஆலங்குளத்துல வேற சமூக மக்களே இல்லையோ என்ன இருக்கட்டும் அறிநாடார் அறிநாடர் நாடார் நாடார் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மட்டும் தான் ஓட்டு நான் நாடார் சமுதாய மக்களை நம்பி தான் சமுதாய வெற்றி கொடுக்கும் ஏன் வெற்றி கொடுக்காது பெரும்பான்மையா இருக்குது நாடார் தானே அந்த அத்தனை நாடாரும் அரி நாடார் தான் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்காரு சட்டமன்றத்தில் நம்ம நாடாருக்காக இதுவரைக்கும் இருந்தவங்க குரல் கொடுக்க தவறிட்டாங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இவர் கண்டிப்பாக நம்ம குரல் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் நான் ஆலங்குளம் தொகுதி வாக்காளர்கள் நினைச்சிட்டா நான் தானே சட்டமன்ற உறுப்பினர் நாடார் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டாவே நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிடுவீங்க பெரும்பான்மையாக நாடார்களோட தொகுதி தானுங்க ஆலங்குளம் தொகுதி சரி பெரும்பான்மையா ஆலங்குளம் தொகுதியில நாடார் தான் பெரும்பான்மையான நாடார் வந்து அறிநாடர் தான் ஜெயிக்கணும்னு முடிவு நான் தான் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் அறிநாடர் சொல்றது வந்து நாடார் ஓட்டு நாடார்களுக்கு மட்டும்தான் நீங்க நாடார் ஓட்டு நாடாருக்கு மட்டும்தான் அதுல அதிமுக நினைக்கிறவங்களும் நாடார் தான் அவங்களுக்கு போட்ட வேண்டாம் தான் நாங்க சொல்றோம்

ஒட்டுமொத்தமாக எத்தனை வேட்பாளரை போடுவீங்க எத்தனை தொகுதியில் நிற்பீங்க அதாவது நீங்கள் உண்மையிலே இது வந்து நல்ல ஒரு கேள்வினை அந்த நாலாயிரத்தி இரநூத்தி சொச்சம் வாக்குகளாக இருந்தால் கூட அந்த வாக்களித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்துலையும் நான் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் கூற கடமைப்படுறேன் அதாவது நாங்குநேரி இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது அசுரபலத்தோடு ஆளுங்கட்சி பணபலத்தோடு எப்படியாச்சு தொகுதியை கைப்பற்றணுங்கிற முதலமைச்சர்ல இருந்து துணை இருந்து அத்தனை அமைச்சர்களுமே தொகுதியில் வந்தாங்க எல்லாருமே கண்கூட பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அதே திராவிட கட்சிகளும் காங்கிரஸோட கூட்டணி வச்சு வேட்பாளரை நிறுத்தி இருந்தாங்க அப்போ பணம் தான் அங்கே தீர்மானிச்சிச்சு ஆனால் அந்த இடத்துல நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்கல நாங்கள் எங்கள் நாடார் சமுதாய மக்களை மட்டும்தான் நாடி போனோம் அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு இந்த நாலாயிரத்தி அறுபத்தி செஞ்ச வாக்காளர்கள் எங்களுக்கு எங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்கங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் அவங்க தொடங்கும் போது வன்னியர் சமுதாயத்துக்கான தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனாங்க அவர்கள் கூட இன்று வரைக்கும் தனித்து கலங்காண்டது கிடையாது அதே போல் மரியாதைக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்தில் அவருடைய சமுதாயத்துக்காகத்தான் அவரும் ஒரு அமைப்பு நடத்தி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிய தொடங்க அவருமே இத்தனை ஆண்டு காலம் ஆகுது தனிச்சு தேர்தலில் கலங்கண்டது கிடையாது ஆனால் கூட கட்சி தொடங்கி ஆறு மாத காலத்துல அந்த நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலை நாங்க தனிச்சு களம் கொண்டோம் அப்படிங்கிறத சொல்லும் போது மாறுதட்டி நான் சொல்லுவேன் பெருமையா சொல்லுவாங்க பணங்காட்டு கட்சி திரு ராக்கட்ராஜாவும் இருக்கட்டும் ஓட்டுகளை பிரிக்க முடியும் அதே போல யாரு பேரம் பேசணுன்ற நோக்கம் அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கையில் அப்படின்னு சொல்கிறாங்க கையில் தான் நோக்கமும் பொதுவாக எங்களோட நாடார் சமுதாயம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது பொதுவாகவே நாடார் சமுதாயம் கட்டக்கூடிய வரியை வச்சு பட்ஜெட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது உலக அறிஞ்ச உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் கையேந்தணுங்கிற நோக்கம் கிடையாது எங்களோட நோக்கம் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லக்கூடியது நாடார்களுக்கு அரசியலில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெறணும் எங்கள் நாடார் சமுதாய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உரிய முறையில் கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கங்க சரி உங்ககிட்ட அந்த மாதிரி யாராவது பேரம் பேச வந்திருக்காங்களா இந்த மாதிரி கட்சி தொடங்கியிருக்கீங்க வேட்பாளர் போட்டிங்க அதே போல் ஏற்கனவே மூன்றாவது இடமெல்லாம் வாங்குனீங்க நாங்குநேர் இடைத்தேர்தலில் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கேன் காட்சிகள்லாம் அதாவது கடந்த நாங்குநேரி இடைத்தேர்தலின் போது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபா பணமும் ரெண்டு சொகுசு பங்களாக்களும் தாரன்லாம் சொல்லத்தான் செஞ்சாங்க அதெல்லாம் நாங்கள் உண்மையிலேயே மறுக்கலை பட் நாங்கள் அப்போவும் அவர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து சமுதாயத்துக்காக நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறோம் ஒருபோதும் சமுதாயத்தை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு வாக்குகள் கேட்டு எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களே வந்தால் கூட நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு இயக்கத்தோடு தான் அந்த இளைஞர் பெருமக்கள் ஓடி போகிறாங்க அந்த அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நாங்கள் விலை போகவும் மாட்டோம் எங்களுக்கு விலையும் கிடையாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுறாங்க அறிநாடார் ஜெய்பாரா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் கோட்டை ஆலங்குளம் தொகுதிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை கண்டிப்பாக ஆலங்குளம் தொகுதி நாடார் சமுதாய பெருமக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் கண்டிப்பாக என்ன வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க பணங்காட்டு படை கட்சிக்கு போட்டி யாரு பணங்காட்டுப்படை கட்சிக்கு போட்டி யார் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் தான் போட்டின்னு சொல்ல முடியும் ஏன்னா அதிமுகவும் திமுகவும் தான் எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் இருக்காங்க இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டால் நாடார்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க அங்கே மாவட்ட செயலாளராக பார்த்தா வேறு சமுதாயத்துக்காரங்களை போட்டிருப்பாங்க அப்போ அப்போ எங்கள் நாடார்களை திமுக புறக்கணிக்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட இறந்த அதாவது இறந்த நாளுக்கு கூட உரிய மரியாதையை செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது அறிவாலயத்தில் அவருடைய படம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதாவது கனிமொழி அவங்க போய் தூத்துக்குடியில் மாலை அணிவிச்சாங்க பார்த்தோம் ஒரு கட்சியோட தலைவர் அவர் சரி பிற தலைவர்களுக்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் மாலை வைத்து மரியாதை வச்சு செய்யக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழை தொடர்ந்து அவர் கலங்கடு கலங்கப்படுத்திக்கிட்டு வாரார் அப்படிங்கிறது எங்களோட வாதம் அதுக்கு வந்து நிறைய காங்கிரஸ் அதற்கு அதற்கு நிறைய உதாரணங்களை நாங்க சொல்லலாம் அத அவர் ஏன் ஐயாவோட இறந்த நாள் அன்னைக்கு ஏன் செய்ய வரல தான் இருக்கு ஐயாவோட திருவுருவச்சல ஏன் அங்க வந்து ஒரு மாலை அணிவிச்சா மு க ஸ்டாலின் அவர்கள் குறைஞ்சிருவாரா இல்ல ஐயாவோட நினைவிடம் வந்து கிண்டில தான் இருக்கு ஏன் கோபாலபுரத்துலேருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சரி இல்ல அவருடைய படத்துக்கு மரியாதை செலுத்துறாரு சத்தியமூர்த்தி பவனுக்கே போயிருந்தார் திரு ஸ்டாலின் அது ரெண்டு நாள் கழிச்சு போனாரு அதாவது அன்னைக்கு எங்க போனாரு சரி எங்களோட கேள்வி அதுதான் இல்ல உங்க டார்கெட் அப்போ அதிமுக திமுக குறிப்பா ஸ்டாலின் திமுக அதில் வந்து மாற்று கருத்துல அதாவது எங்களோட பெருந்தலைவரை திமுக ஏன் புறக்கணிக்கு ஏன் அவங்க உரிய மரியாதையை செலுத்த தவறுதாங்க அப்போ எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல பிற தலைவர்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுக்கீங்க அப்பச்சி ஐயா காமராஜர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு நல்லது தானே பண்ணாரு அதுதான் எங்களோட வாதம் கூட்டணியில் காங்கிரஸ் வச்சிருக்கீங்க அப்போ காங்கிரஸ் சொல்லி ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு எந்த அளவுக்கு தன்னோட ரத்தத்தை வேறவையாக சிந்தி உழைச்ச ஒரு மகப்பே மகத்தான ஒரு மாமனிதர் ஐயா காமராஜர் அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸும் நேரம் யோசிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கட்சிகளோட தலைவர் வந்து அப்பச்சிக்கு மரியாதை செய்யாம இருக்காங்களேங்கிறதெல்லாம் அவங்க எடுத்துரைக்கணும் அவங்களும் எடுத்துரைக்காத பட்சத்தில் அப்ப நாங்க தான் உண்மையிலே மனசு அரசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மிக்க நன்றி திரு அரிநாடார் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பணங்காட்டு படை கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கப் போகிறது அதே போல் எங்களுக்கு பிரதான எதிரி திமுக அதிமுக ரெண்டுமே எங்களுக்கான பிரதிநிதித்துவமும் கொடுக்கல எங்களுடைய சமூகத்துக்கான முன்னுரிமையும் கொடுக்கல அதை கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் காலத்தில் அவங்கள நிறைய பாதைகளில் நாங்கள் நம்பணும் நானும் நம்பிய ஒருவன் தான் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய தலைவர் திரு ராக்கெட் ராஜா வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி திரு நன்றி 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 நன்றினர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்கது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்